அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். 2021 ஐபிஎல் சுற்று போட்டிகளுக்கான ஏலமானது பிப்ரவரி மாதம் ஒரு மினி ஆக்ஷனாக நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த நிலையில் ஆர்சிபி அணியினருடைய நகர்வுகள் எவ்வாறு காணப்படும்? அவர்கள் 2021 போட்டிகளுக்காக மினி ஆக்ஷனில் கைவிடுகின்ற வெளிநாட்டு வீரர்கள் யார் யார் என்பது தொடர்பாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம். அந்த அடிப்படையில் இவர்கள் தங்களிடம் தற்பொழுது 8 வெளிநாட்டு வீரர்களை வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் வைத்திருக்கின்ற வீரர்களை எத்தனை வீரர்களை கைவிடுகின்றார்களோ அதற்கு பதிலாக அத்தனை வீரர்களை மினி ஆக்ஷனில் அவர்கள் பெற்றுக்கொள்ள கூடியதாக காணப்படும். இந்த அடிப்படையில் அவர்கள் வைத்திருக்கின்ற வீரர்களாக அரன் பின்ஸ், ஜோஸ் பிலிப்ஸ், ஏபிடி வில்லியஸ் மற்றும் மொயின் அலி ஆகிய துடுப்பாட்டம் செய்யக்கூடிய வீரர்களையும், அதே போன்று பந்துவீச்சாளர்களாக கிறிஸ் மோரிஸ், டெல்ஸ்டேன், இசிறு உதானே மற்றும் சுழப்பந்து வீச்சாளரான அடன் சம்பா ஆகிய வீரர்களை கொண்டிருக்கின்றார்கள். இந்த வீரர்களிலே அவர்கள் எந்தெந்த வீரர்களை தக்க வைத்துக் கொள்வார்கள் என பார்க்கின்ற வேளையிலே அவர்கள் முதலாவதாக தக்க வைத்துக் கொள்கின்ற வீரராக ஏபிடி வில்லியஸ் காணப்படுகின்றார். ஏனென்று சொன்னார், அவர்தான் கடந்த கிட்டத்தட்ட 10 வருடங்களாக ஆர்சிபி அணியினை கிட்டத்தட்ட தன்னுடைய தலையிலே சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு வீரர். அவரினை முதலாவதாக தக்க வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. அடுத்த இரண்டாவதாக அரன் பின்ஸ் அவர்களை தக்க வைத்துக் கொள்வார்கள். ஏனென்று சொன்னால், என்னதான் இருந்தாலும் அவருடைய ஆற்றல் கொஞ்சம் தற்சமய தற்கால போட்டிகளிலே, அது ஐபிஎல் போட்டிகளிலே குறைவான பெறுபவர்களை காட்டியிருந்தாலும் அவருடைய இருப்பு ஆர்சிபி அணியினருக்கு ஒரு அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அதனை விடுத்து பார்க்கின்ற வேளையிலே அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்பு கொண்ட அடுத்த நபராக காணப்படுகின்றவர் மொயின் அலியை வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், மொயின் அலி அவர்கள் ஒரு ஆல்ரவுண்டராக காணப்படுவதோடு எதிர்வரும் காலங்களில் நடைபெறுகின்ற போட்டிகள் பெருமளவு இந்தியாவில் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த நிலையில் மொயின் அலி அணியில் இருப்பது அந்த அணிக்கு ஒரு சாதகமான ஒரு தன்மையினை காணப்படுகின்றது. அதே போன்று அவர் துடுப்பாட்டம் மற்றும் பந்துவீச்சு துறையில் தன்னுடைய ஆதிக்கத்தினை தொடர்ச்சியாக செலுத்தி வருகின்றவர். அடுத்ததாக அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வரிசையில் பார்க்கின்ற வழியிலே கிறிஸ் மோரிஸ் அவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகளவாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், அவருடைய கிறிஸ் மோரிஸ் அவர்கள் துடுப்பாட்டத்திலும் ஓரளவு பிராசிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர். அது மட்டுமின்றி ஐபிஎல்லிலேயே தன்னை முழுமையாக நிரூபித்த ஒரு வீரராகவும் கிறிஸ் மோரிஸ் காணப்படுகின்றார். இந்த அடிப்படையில் இந்த 4 வீரர்களையும் வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகளவாக காணப்படுகின்றது. இதனை விடுத்து பார்க்கின்ற வழியிலே டெல்ஸ்டேன் மற்றும் இசிறு உதானா ஆகிய இரண்டு வேகப்பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றார். இந்த இரண்டு வீரர்களையும் ஏலத்தில் விடுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. என்னை பொறுத்தவரையில் ஒரு சில வேளை இசிறு உதான அவர்களை வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், இசிறு உதான அவர்களை ஆர்சிபி அணியினர் இறுதியாக ஏலத்திலே வாங்கிய தொகை வந்து 50 லட்சம்தான். அவரை வெளியிலே விட்டாலும் அந்த 50 லட்சத்திற்கு அவர் போன்ற ஒரு வீரரினை மீளவும் பெற்றுக்கொள்ள முடியுமா என்பது ஒரு மிகக்குரிய ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் என்ன செய்வார்கள் என்பது தொடர்பாக தெரியவில்லை. ஆனால் டெல்ஸ்டைன் அவர்களை கட்டாயம் இந்த முறை ஏலத்தில் விடுவதற்குரிய வாய்ப்புகளை அதிகளவாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், அவர் சமீப காலமாக சவுத் ஆப்பிரிக்க அணிக்காகவும் விளையாடவும் இல்லை. அதே போன்று அவர் விளையாடுகின்ற ஏனைய T20 போட்டிகளிலும் தன்னுடைய ஆளுமையை முழுமையாக நிரூபிக்க முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்ற காரணத்தினால் அவரை கைவிடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இசுருதான விடயத்திலே அவருடைய அந்த அவரை வாங்கிய தொகைதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற அந்த தொகையின் அதை குறைவான தொகைக்கு வாங்கியதன் காரணமாக அவரை மூலம் தக்க வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகளவாக காணப்படுகிறது. இதனை விடுத்து பார்க்கின்ற வேளையிலே ஜோஸ் பிலிப் அவர்களை பார்க்கின்ற வேளையிலே அவரை கைவிடுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகளவாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், அவரை கைவிடுகின்ற சந்தர்ப்பத்திலே ஏலத்திலே வருகின்ற ஒரு மிகவும் ஒரு சிறந்த ஒரு வீரனை திருப்பி மீளவும் வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இதனை அடுத்து பார்க்கின்ற வேளையிலே அவர்களுக்கு அடன் சம்பா அவர்கள் தேவையான ஒருவராக காணப்பட்டாலும் எதிர்காலத்தில் நடைபெறுகின்ற போட்டிகள் பெருமளவு பெங்களூர் கிரவுண்டுகளிலே இந்த கிரவுண்டின் அளவும் ஓரளவு சிறிய கிரவுண்டாக காணப்படுகின்ற காரணத்தினால் அந்த கிரவுண்டுக்கு பகுப்பந்து வீச்சாளருடைய ஆதிக்கமே அதிகளவாக காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் அடன் சம்பா அவர்களை ஏலத்தில் விட்டு அவர்களுக்கு பதிலாக ஒரு பகுப்பந்து வீச்சாளர் ஒருவரினை எடுப்பதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், இம்முறை பகுப்பந்து வீச்சாளர்களிலே நியூசிலாந்து பந்து வீச்சாளர் ஜெமிசன் மற்றும் அதே போன்று மிச்சல் ஷாக் போன்ற பிரபலமான வீரர்கள் வருகின்ற காரணத்தினால் அவர்களை எடுப்பதற்குரிய வாய்ப்புகளை முன்னெடுப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதன் காரணமாகவே இவர்கள் இவ்வாறான வீரர்களை கைவிடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இந்த அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் ஒரு 100% உறுதி செய்யப்பட்ட வீரர்களாக, அதாவது தக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொண்ட வீரர்களாக ஏபிடி வில்லியஸ் மற்றும் மொயின் அலி, அதே போன்று அரன் பின்ஸ் ஆகிய வீரர், கிறிஸ் மோரிஸ் ஆகிய 4 வீரர்கள் காணப்படுகின்றார்கள். மற்ற 4 வீரர்களும் ஏலத்தில் விடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் இந்த தகவல்கள், நான் கூறிய கருத்துக்கள் சரியானதாக காணப்படுகின்றதா, இல்லை அதில் ஏதாவது கருத்து மாற்றங்கள் காணப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என்பதனை உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் என்னுடைய வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.